ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்வனம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் எல்லோரும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட் டே ஸ்கூலோட ப்ளாக் தாங்க இது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கிட்ஸுக்கு ஃபஸ்ட் டே, பட் எங்களுக்கு டீச்சர்ஸ்க்கில் வந்து ரெண்டு நாள் முன்னாடியே ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி காலையில் கிட்ஸுக்கு ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரெட்டு கொடுத்தாச்சுங்க. லன்ச்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வாஃபிள் வீட்டில் செஞ்சு தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வச்சுருக்கேன், சீஸ் வச்சுருக்கேன், ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கான லன்ச்சு. அப்புறம் ஃபஸ்ட்டு டே அப்படின்றதுனால ரொம்ப ஹெவியாக நம்ம ரைஸ்லாம் கொடுக்க வேண்டாம், அதனால் கொஞ்சம் அப்படியே விட்டாச்சு. எனக்கு லன்ச்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரைஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ கலரி எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்னா அங்கே போயிட்டு எனக்கு சாப்பிட்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சாதம் வந்து கொஞ்சம் குழஞ்சிருச்சுங்க, கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது, பட் இருந்தாலும் நானும் அவரும் தான் அப்படின்றதுனால அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டேன். வேறு வழி இல்லை, இந்த மாதிரி நாட்களில் நம்ம இப்படி தான் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 மாதம் நல்லா ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் இப்படி சமைச்சி எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து லன்ச் பார்த்திங்க அப்படின்னா புளிச்சக்கீரை சாதம் தான். புளிச்சக்கீரை வந்து போட்டு கிளறி எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அவர் சாப்பிடும்போது பிசைஞ்சிப்பார். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவேன், கிளறி வச்சுட்டும் போவேன், பட் இன்றைக்கி வந்து நான் கிளறி வைக்கல. கவனுக்கு வந்து இந்த பக்கம் பால் வச்சுருக்கேன், ஃபஸ்ட்டு டே அப்படின்றதுனால ப்ரெட்டை வந்து பாதி ப்ரெட்டு தான் சாப்பிட்டான். சரி, பால் கொஞ்சம் குடிச்சிக்கிட்டோம் அப்படின்ட்டு இந்த பக்கம் சாமி கும்பிட்றதுக்கான எல்லா வேலைகளும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சாமி கும்பிட்டுட்டு பசங்களுக்கு சாமி கும்பிட வச்சு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு டே ஸ்கூல், எல்லா அம்மாக்களோட வேண்டுதல் என்னவாக இருக்கும், குழந்தை நல்லபடியாக படிக்கணும், நல்லா இருக்கணும், நல்லபடியாக போயிட்டு வரணும், அந்த மாதிரி தான் எனக்கும். தம்பி நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், சொன்ன பேச்சு கேட்கணும், நல்லா வைங்க சாமி, குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ, மகேஸ்வரக, குரு சாக்ஷா, பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸோ அவ்வளோதாங்க, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. கவன் வந்து ஃபஸ்ட்டு போவான், அதுக்கப்புறம் நான் போவேன், அதுக்கப்புறம் தான் வந்து கபிலன் போவான். ஸோ இதுதான் எங்களோட ஆர்டர். 6:50 கபிலன் கவன் வந்து வீட்டை விட்டு கிளம்புவான், 7:00 நான் கிளம்புவேன், 8:15 கபிலன் கிளம்புவான். ஸோ நல்லபடியாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டாச்சு கிளம்பிடலாம். எனக்கும் இன்றைக்கி ஃபஸ்ட் டே வந்து கிட்ஸ் வருவாங்க இல்லையா, ஸோ அதனால் நானும் வந்து ரொம்ப ஈகராக தான் இருக்கேன் என்னோடய கிளாஸ் பசங்களை புதுசாக பார்க்குறதுக்கும். ஏன்னா நிறையா பேர் வந்து புது ஸ்டூடெண்ட் வருவாங்க, அதனால் கொஞ்சம் ஆர்வமாக தான் இருக்குது. ஸோ ஒரு வழியாக கிளம்பியாச்சுங்க. கவனுக்கு வந்து இன்றைக்கி பஸ்ஸு இல்லை, ஸோ இந்த 2 நாள் ஆகும் பஸ்ஸு வந்து ஷெட்யூல் போடுறதுக்கு. ஸோ ஏன்னா இப்போ என்னை போய் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கவனை போய் ஸ்கூலில் ட்ராப் பண்ணணும். சதகுட்டி, ஸ்கூல் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? சாப்பிட்டியா ஸ்கூல்ல? லஞ்ச் சாப்பிட்டியா? கம்ப்ளீட்டா சாப்பிட்டியா? தங்கம், ஓ மை குட், சதகுட்டி தங்கம். அச்சோ, நாளைக்கு மறந்து நம்ம எடுத்துட்டு வா. எங்க வச்ச பாட்டில? கிளாஸ் ரூம்லயா இல்ல இங்க இருந்தியா? லஞ்ச் ரூம்லயா? சரி, நாளைக்கு தேடி எடுத்துட்டு வாண்ணா. ஓகே, வா. கவன் குட் ஜாபா, கிளீனா எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. ஆமா, சூப்பர்ல. ஐயோ, என்ன மாதிரி ஒரு புள்ள, கவிதை நினைச்சேனா? அம்மா, இப்போ இப்போ வாஃபிள் செய்யணும். சரி, தரேன். நீ எல்லாத்தையும் சாப்பிட்டீங்களா இல்ல இதுல ஒரு டிராஸ் போட்டீங்களா? இல்ல இல்ல, புள்ள சாப்பிட்டிருக்கு பாருங்க. கொட்டை கூட டிராஸ்ல போடாம எடுத்து வந்துருக்கு பாருங்க. blast. நீ மிஸ் கிட்ட சொல்ல வேண்டியதுனா பா, வாட்டர் பாட்டில் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் எப்படி வந்துச்சு? ஸ்கூல் பிடிச்சிருக்கா உனக்கு? இந்த ஸ்கூல் பிடிச்சிருக்கா, பழைய ஸ்கூல் பிடிச்சிருக்கா? இந்த ஸ்கூல் பிடிச்சிருக்கா, பழைய ஸ்கூல் பிடிச்சிருக்கா?
இந்த ஸ்கூல் ரொம்ப பெருசா இருக்கு. ரொம்ப ஸ்கூல் பெருசா இருக்கா? ஓ சூப்பர்ல. வீட்டுக்கு வந்து எழுதி போடுவாங்க அவ்வளோதான். என்ன இப்போ நைட் தூங்காது. எக்ஸ்கூஸ் மீ, ஒரு அரை மணி நேரம் தூங்கியிருப்பானா? போதும் போதும் கூப்பிட்டு வாங்க. கார்லேயே ஒரு அரை மணி நேரம் தூங்கினாங்க. அதுக்கப்புறம் திரும்பி கொண்டு வந்து சோஃபாவில் உட்கார வச்சா சோஃபாலையும் படுத்து தூங்கிட்டான். விழுந்து 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 தூங்குறான், நின்று தூங்குறான், உட்காந்து தூங்குறான், படுத்து தூங்குறான். ஒரு வழியாக எழுந்திரிச்சிட்டாங்க அவனை எழுப்புறதுக்குள்ளார. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கிட்டத்தட்ட ஸ்கூல்லேருந்து வந்து 3 மணி நேரம் தூங்கியிருக்காங்க. ஸோ 3 மணி நேரத்துக்கு அப்புறம் ஏந்திரிச்சு குளித்து டின்னர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தோசை சாம்பார். ஸோ டின்னர் சாப்பிட வச்சுட்டு தூங்க வைக்கிற வேலை தான். கொஞ்சம் ஏர்லியாக தூங்க வச்சோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்றதுனால சீக்கிரம் தூங்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து ஒரு குட்டி வீடியோ தான், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.